ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகிதாஸ் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட குழந்தையோட பிரெயினையுமே வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் 12 டிப்ஸ் வந்துட்டு உங்களோட பிரெயினை வந்துட்டு எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், ஸ்டிமுலேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு இல்லை குழந்தைங்களோட பிரெயினுக்கு வந்துட்டு பசில்ஸ், கேம்ஸ், இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்துட்டு அவங்கள பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கும். நம்பர் டூ, எக்ஸசைஸ். கன்சிஸ்டண்ட்டாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணும்போது ஸோ நம்மளோட பிரெயினை வந்துட்டு ஹீல் பண்ணுறதுக்கும் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் த்ரீ, ப்ராப்பர் டயட். நீங்கள் வந்துட்டு ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நம்பர் ஃபோர், சேஃப்டி. உங்களுக்கு ஹெட் ட்ராமாலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்மெட் அண்ட் சேஃப்டி பெல்ட் போடுறது எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும். நம்பர் ஃபைவ், ஸ்லீப் ஹேபிட்ஸ். நம்மளோட பிரெயின் பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் அண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 7 to 8 hours வந்துட்டு ஸ்லீப் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இதுவும் நம்ம கொடுக்கும்போது பிரெயின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்பர் சிக்ஸ், லேர்னிங். நம்மளோட பிரெயினை வந்துட்டு எப்போவுமே யங்காக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு புதுசாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ, லைக் லாங்குவேஜ் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது நம்மளோட பிரெயின் வந்துட்டு எப்போவுமே யங்காக ஹெல்த்தியாக இருக்கும். நம்பர் செவன், ஸ்விட்ச் ரொட்டீன்ஸ். உங்களோட ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட பிரெயினே வந்து சர்ப்ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அந்த உங்களோட நியூ ரொட்டீனுக்கு வந்துட்டு பழக்கப்படுத்திக்க போகுது. ஸோ அது மூலமாக உங்களோட பிரெயின் வந்துட்டு ஹெல்த்தியாக எங்காக இருக்கும். நம்பர் எயிட், பி சோஷியல். நீங்கள் வந்துட்டு சோஷியலாக வந்துட்டு பேசும்போது பழகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் ப்ராசஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட டிப்ரெஷனையும் வந்துட்டு அது லோயர் பண்ணி கொடுக்குது. நம்பர் நைன், மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் உங்களோட பிரெயின் அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலை அப்படின்னா பிரெயின் வந்துட்டு ஹெல்த்தியாக உங்களுக்கு இருக்காது, சம் ட்ராமாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பீஸ்ஃபுல் அதாவது ஒரு பிளேஸில் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. நம்பர் டென், ரீட் புக்ஸ். வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட காக்னிட்டிவ் டிக்ளைனோட ரிஸ்க்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. நம்பர் 11, அவாய்ட் சப்ஸ்டான்சஸ். ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பேட். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்பர் 12, டிஜிட்டல் டீடாக்ஸ். நீங்கள் டூ மச் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்லீப்பை வந்துட்டு இது இம்பேக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட பிரெயினையுமே வந்துட்டு ஓவர்வெல் பண்ண வைக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.